ஹலோ மைடியா கிரிக்கெட் டிஃபர் யூஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு மீண்டும் ஒரு அடி அப்படின்னே சொல்லலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நிறையா ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வேறு அவங்களுக்கு மிஸ் ஆக போகுது இந்த வாட்டி. ஏன்னா கண்டினியூஸாக அவங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் காலப்ஸில் இருக்காங்க, குறிப்பாக வந்து மார்கஸ் டைனிஸ்லாம் வர்றதுக்கே லேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன், மார்குட் அவர் வந்து அவைலபிள் தான், ஆனால் அவருக்கான ஒரு சின்ன இன்ஜூரி இருக்குது, அதனால் அவர் வந்தாலும் விளையாட மாட்டார், கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த இன்ஜூரி அவருக்கு சின்ன இன்ஜூரி பெரிய இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்ன் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்தோட மெடிக்கல் போர்டு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரை இந்த ஐபிஎல் இருந்து ரூல் அவுட் ஆக சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவரும் அவுட் ஆஃப் த ஐபிஎல் ஆயிட்டார். எஸ், இங்கிலாந்து பேசர் மார்குட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்போ இன்ஜூரினால ரொம்ப நாளாவே வந்து தவிச்சுட்டு இருந்தாரு. அவரை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. ஸோ இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டான ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தான் இந்த இன்ஜூரி வந்து வந்துச்சு. ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து 7.5 கோடி கொடுத்து அவரை வந்து எடுத்திருந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். பட் ஆனா இப்ப அவரோட இன்ஜூரி வந்து பெருசா இவங்களை வந்து கவுத்து விட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இவரோட இன்ஜூரி வந்து சின்னதா தான் இருக்கும், அதனால வந்து வந்து கன்சர்ன் பண்ணி விளையாண்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் மெடிக்கல் போர்ட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்லி. ஆனா இப்ப வந்து அவரோட இன்ஜூரி ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால அடுத்தபடியா என்ன இருக்கு, வேர்ல்டு கப் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிட்டு ஐபிஎல் விளையாட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் இப்ப அவர் வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. இப்ப இவருக்கு பதிலாக யாரும் ரிட்டர்ன் பண்ண போறாங்க நம்ம சூப்பர் ஜெயின்ஸ் அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு தொட்ட இடமெல்லாம் மாட்டி அப்படிங்கிறதுனால ஒரு சில பிளேயர்ஸ் வந்து வரவே கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வேற இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக வந்து அவங்க வந்து அடைஞ்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக, யாரையாவது அவங்க திருப்பி கூட்டிகிட்டு வரலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பார்ப்போம். இந்த ஐபிஎல் ஆக்ஷன்லேயே அவங்க கொஞ்சம் ரொம்ப எந்துவாக இருந்தாங்க, நிறையா பிளேயர்ஸை எடுக்கிறது அது மாதிரி ரொம்ப எந்துவாக இருந்தாங்க. குறிப்பாக பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறையா கன்சர்ன் பண்ணி தான் அவங்க ஒவ்வொரு பிளேயர்ஸுமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு ஃப்ளோ வந்து அவங்களுக்கு வர்றது வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ பார்க்கலாம் என்னென்ன அடுத்து பண்ண போகிறாங்க, யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் கேஎல் ராகுலுக்கே இன்ஜுரி ஆகி இப்போ தான் என்ஓசி வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கிறாரு, அவருமே 100% ஃபிட்டுன்னா சொல்ல முடியாது. மேபி அவர் கரெக்டான அவரோட கேம் விளையாடுறதுக்கே மேக்ஸிமம் 3-4 மேட்சஸ் ஆகுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா ஒரு பெரிய இன்ஜுரி, இந்தியா ஆடி ரொம்ப நாள் ஆச்சு அவர், கண்டிப்பாக ரீசன்ட் டைம்ஸில் இந்தியன் டீம்லாம் இல்லை அவர், ஏன்னா இன்ஜுரினால தவிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் உள்ளே வர்றாருங்கிறப்போ ஃபஸ்ட் கேம்லேருந்துலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கூடிய விரைவில் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வெளியில சொல்றேன். ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும், நம்ம வந்து நம்மளோட ஸ்குவாட் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்குவாட். ஸோ அவர் வந்து கிரிக் டிவி ஃபார் யூ ஸ்குவாட் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்குவாட் தான், அது வந்து கூடிய விரைவில் வந்து நான் ரிவீல் பண்றேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாஃப்ரம்ஸ் விஜய் மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.